சர்க்கார் படமானது ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்தே பெரும் சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் பாமக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கே கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆம், விஜய் புகைப்பிடிப்பது போன்ற அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை உடனடியாக நீக்க வேண்டும் என்று அன்புமணி கூறினார். பாமக நிறுவனர் ராமதாசோ ஒருபடி மேலாகச் சென்று, நான் பழைய ராமதாசாக இருந்திருந்தால் புகைப்பிடிக்கும் காட்சிகளுடன் சர்க்கார் படம் திரையரங்குகளில் வெளியாகாது என்று பகிரங்கமாகவே மிரட்டியிருந்தார். அதுமட்டுமின்றி இந்த சர்க்கார் திரைப்படம் மூலம் புகைப்பிடிப்பதை நடிகர் விஜய் ஊக்குவிப்பதாகவும் அன்புமணி சார்பில் தமிழக அரசிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசும் சன்ஸ் பிக்சர்ஸிடம் விளக்கம் கேட்டது. தடாலடியாக தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் இருந்த விஜய் புகைப்பிடிக்கும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நீக்கியது சன் பிக்சர்ஸ். இதற்கு அன்புமணி ராமதாஸ் தரப்பில் இருந்து வரவேற்பும் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் புகைப்பிடிக்கும் காட்சிகள் சர்க்கார் திரைப்படத்திலும் இருக்கக்கூடாது என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனால் சர்க்கார் படத்தில் விஜய் அறிமுக காட்சியே சிகரெட்டை ஸ்டைலாக பற்ற வைத்து பிடித்துக் கொண்டே வருவது போல படமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ரசிகர்கள் பலர் அந்த காட்சியை புகைப்படமாக எடுத்து இப்போது பாமகவால் என்ன செய்ய முடியும் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். புகைப்பிடிக்கும் காட்சிகளுடன் சர்க்கார் படம் வெளியாக கூடாது என்று ராமதாஸ் விரட்டியிருக்க அன்புமணி வேண்டுகோள் விடுத்திருக்க, இதனையும் மீறி விஜய் முருகதாஸ் சன் பிக்சர்ஸ் கூட்டணி அந்த காட்சியை வைத்திருப்பது இவர்களை சேண்டுவது உள்ளதா என மக்கள் தரப்பில் ஒரு கேள்வி எழுகிறது.